ஃபுட் ரைட் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டி ரவா இட்லி பிக்ஸில் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 200 கிராமுங்க. இப்போ 200 கிராம் ஆட்சி ரவா இட்லி வாங்கணும்னு வச்சுக்கேன். ரவா கேசரி மிக்ஸ் 100 கிராம் ஃப்ரீ தராங்க நமக்கு, நல்ல ஆஃபரு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். எம்ஆர்பி 50 ரூபாய். இதோட செய்முறை வந்து 200 கிராம் கெட்டி தயிர் மற்றும் 100 மில்லி தண்ணி சேர்த்து மாவை வந்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கணுமா. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு 10-15 நிமிஷம் வேக வைக்கணுமா. அதுக்கப்புறமா நம்ம சூடான ரவா இட்லி ரெடிமா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுதாங்க ரவா பிடிச்சிட்டான். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். குடிக்கிட்டோமா, அது கூட 3 ஸ்பூன் கெட்டி தயிர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மாவு புளிக்கணும்ல, அதனால 3 ஸ்பூன் கெட்டி தயிர் கொடுக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஓகே. அப்புறமா மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மாவில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும், அதனால வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வச்சா கரெக்டாகிடும். இந்த மிக்சிங்ல முந்திரி, பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி சூப்பரா இருக்கா. அதனால வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம இட்லி தண்ணா தண்ணி வந்து நல்லா காஞ்சிச்சு. நான் மாவு போடுற சமயத்திலேயே தண்ணியும் காய போட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொதிய சமயம் காமா. இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாங்க. ஏன்னா ஆயில் தடவினா தான் இட்லி ஒட்டாமல் அளவுக்கு தெரியும். சொல்லணும் மேடம், வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் தேய்ச்சிக்கோங்க. தண்ணி பாருங்க கொதி வரப்போகுது. இப்போ வந்து எண்ணெய் தடவி ஆச்சுங்களா. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். கலக்கும் போதே நல்ல வாசனை இருக்கு. சாப்பிட்டவங்க எப்படி இருக்குன்னு தெரியல. தயிரெலாம் போட்டுருக்கோம்ல, நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி போட ஊற்றிக்கணும். நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். முந்திரியில் வேறு இருக்கு பாருமா. ரெண்டு தட்டு கரெக்டாக வரணும். ஆமாம், ரெண்டு தட்டு வரும். தண்ணி பாருங்கள் நல்லா குடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகும். அடுத்து இன்னொரு தட்டு ஊற்றிடலாம். கரெக்டாக நமக்கு ரவா இட்லி வந்து 10 இட்லி வருதுங்க. நம்ம அவிச்சு அவிச்சுட்டு காமிக்கிறோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம். இட்லி உண்டான இட்லி எட்டி பார்க்காதீங்க, கிட்ட இட்லி உண்டான மூடுவீங்க. மூடிடுங்க. எவ்வளோ நேரம் மேடம் வெயிட் பண்ணணும்? ஒரு 10-15 நிமிஷம். 15 நிமிஷம் பேச்சு ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து கையில பார்க்க மாட்டேன், ஸ்பூன்ல தான் பார்ப்பேன். இதை நம்ம குச்சி வச்சு பார்க்கணும். கருவேப்பிலை
குச்சி இருக்குல்ல அந்த குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது நம்ம குத்தி பார்க்கும்போது மாவு வந்து குச்சியில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இட்லி வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்க தட்டு காலி ஆயிடும்.